சட்டசபை நோக்கி ஒரு முற்றுகை போராட்டம் கூட பண்ணோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, திருவள்ளுவருக்கு கோட்டை இருக்கு. தமிழகத்திலே பிறந்த ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர்கள், ஒரு பெரிய மகானுக்கு, ஒரு இறைவனுடைய பிள்ளை, அற்புதமான போதனைகளை சொல்லிக் கொடுத்த ஒரு தந்தைக்கு இந்த தமிழகம் ஏன் வஞ்சிச்சிருச்சுன்னு தெரியல. இது பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. சதி இருக்கா என்னன்னு தெரியாது. ஓப்பனாகவே சொல்கிறேன், இதுக்கு கோட்டம் கட்டுறதுக்கு என்ன கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனைனே தெரியல. நாங்கள் போராடி போராடி நொந்து போயிட்டோம். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து வள்ளலார் கோட்டம் கட்டணும். ஏன்னா அப்படி கோட்டம் கட்டும்போது உலகம் முழுவதும் தெரியும், வெளிநாடுகள்லேருந்து வரவங்க என்னென்னு கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரியுங்கிறதுக்காக நான் நிறைய போராடினோம். முதலமைச்சருக்கும் ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே நாங்கள் முயற்சி எடுத்தோம். இது வரைக்கும் அது சம்மந்தமான கொஞ்சம் ஒரு சின்ன திரும்ப கூட எங்களுக்கு எடுத்துக்கொள்ள. இப்போ நாங்கள் இது சம்மந்தமாக அந்த எலெக்ஷனில் கூட நாங்கள் 2016 சட்டசபை எலெக்ஷனில் கூட எல்லா தலைவர்களையும் சந்தித்து நாங்கள் அந்த கோரிக்கை மூலம் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு தேவை வள்ளலார் கோட்டம் கட்டணும். சென்னையில் ஒரு நல்ல இடம் தேர்ந்தெடுக்கணும். போராடி போராடி நாங்கள் வந்து போயிட்டதுனால இனிமே நம்ம கவர்மெண்ட்டை கேட்கறதுல அர்த்தம் இல்லை. நம்மளே ஒரு இடத்த வாங்கி நம்மளே இந்த கோட்டத்தை கட்டிட்டா என்ன அப்படிங்கிற முயற்சியில் இப்போ இடம் தேர்வாகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு 10 நாளில் இடம் தேர்வாயிடும். தேர்வாகி முடிஞ்சதுன்னா உலகத்தில் உள்ள 3 கோடி சன்மார்க் அன்பர்களுக்கு மேலே எனக்கு கோட்டம் கட்டுறதுக்கு பணம் உதவி தேவை. தலைக்கு 1 ரூபா போட்டாவே போதும். ஒருத்தர் 1 ரூபா நுங்களை கொடுத்தாவே 3 கோடி ரூபாய் அழகான கோட்டம் கட்டலாம். 2 ரூபா கொடுத்து 6 கோடி ரூபாயில் கோட்டம் கட்டலாம். அந்த மாதிரி பெரிய நோக்கத்தோடு அந்த கூட்டத்தை எப்படியாவது கட்டிடணுங்கிற ஒரு பெரும் முயற்சியில் தான் உலக சன்மார்க் அமைப்பு பயன்படுத்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வள்ளலார் வாழ்ந்த வீடு 2004 சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. வேடியம் கேட்பதில் அமைச்சர் செம்மலை தான் வந்து அரசுடைமை ஆக்குன்னு சொல்லி கோரிக்கை மனு கொடுத்து அது அரசுடைமை ஆக்க சொல்லி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி இது வரைக்கும் அது சம்மந்தமாக எந்த ஆக்ஷன் எடுக்கல. அது கூட நிதியும் ஒதுக்கியும் அப்படியே இருக்கு. 2004 திருப்பி 2014 இது சம்மந்தமாக பேசினாங்கன்னு சொல்கிறாங்க தெரியல. ஆக மொத்தம் அது அரசுடைமை ஆக்கலை. ஏன்னா அது ஒரு தனியார் வசம் இருக்கிறதுனால இன்னும் ஃப்ரீயாக போய் சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், சுத்து வட்டாரத்தை அங்கெல்லாம் இன்னும் புலால் உண்டுட்டு இந்த மாதிரி கூட நேரில் இருந்தாங்க. ஹலோ ஹலோ சார், வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் இங்கே திருவத்தூர் சாலிக்கு பேசுகிறேன். ஓகே சார், உங்கள் கேள்வி அண்ணாதுரை ஐயா கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஹலோ ஐயா சொல்லுங்கள். ஐயா பேர் சாதிக்குங்க. ஐயா சொல்லுங்கள். ஐயா இப்போ இந்த சன்மார்க் நிதி சேர்றதுக்காக எங்களுக்கு வாய்ப்பு இருந்தனாக்கா நாங்கள் புலால் உண்றோம். அது உண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? எங்களுக்கு தாராளமாக வாய்ப்பு இருக்குங்க. புலால் உண்ணுவது நம்மளுடைய அறியாமை. அது வந்து தொன்று தொட்டு வந்ததுனால நம்மளால விட முடியல, வேற ஒன்றும் இல்லை. புலாலே உண்ற நம்ம அப்படி பழகிட்டதுனால அதுல இருந்து விடுபட முடிவிட முடியாம நம்ம இருக்கோம். அது பெரிய பாவம்ன்றாங்க. ஆமா, அது பெரிய பாவம். பாவம்னா சாதாரண பாவம் இல்ல, பஞ்சமா பாவம், 5 பாவங்கள்ல ஒரு பெரிய பாவம் அது புலால் உண்றது. நம்ம என்ன சொல்லணும்னா, இப்ப அண்ணாதுரைங்கிற ஒரு தனி மனிதர் வந்து புலால் யாரும் உண்ணாதீங்கன்னு நான் சொல்ல முடியல. நான் என்ன சொல்ற, நீங்க சன்மார்க்கத்துக்கு வாங்க, புலால் உண்ணுவதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைச்சிருங்க, அவ்வளவுதான். நீங்க உடனே இப்ப நான் வந்து சன்மார்க்கத்துக்கு வரும்போது நான் புலால் நிறுத்திட்டு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சன்மார்க்கத்துக்கு வந்தேன். நான் புலால் நிறுத்தி தான் என் மனைவி குழந்தைகளுக்கு புலால் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அவங்களை கம்பல் பண்ணல, அவங்களே ஒரு 6 மாசம் 7 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டு அவங்களே விட்டுட்டாங்க. யாரையுமே நம்ம கம்பல் பண்ண முடியாது. அதனுடைய தவற வந்து அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா போதும், அவ்வளவுதான். ஒரு உயிரை கொன்று உண்பது மிகப்பெரிய பாவம்ங்கிறத உணர்ந்துட்டாங்கன்னாவே போதுங்கய்யா. நீங்க தாராளமா சன்மார்க்கத்துக்கு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துங்க. நீங்க நிறுத்துங்க, அதுக்கப்புறம் உங்க பிள்ளைங்க உங்க மனைவி குழந்தை எல்லாம் நிறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. யாரையுமே நீங்க கம்பல் பண்ண வேண்டாம். உலகம் முழுவதும் சாத்தியமா? ஐயா உலகம் முழுவதும் கண்டிப்பா சாத்தியம், இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கோரிக்கையோட 2வது இதை பத்தி சொல்லிட்டு அதான் இப்ப அடுத்து வந்து இந்த சட்ட